இந்த சிவன் தாண்டவம் ஆட ஆரம்பித்தா இந்த உலகத்துல எதுவும் மிஞ்சாதுல. நீ எல்லாம் கொசு மாதிரி, நால நிக்க கூட முடியாது. பாப்போமா? பாத்துருவோம்ல, பாத்துருவோம். விடிஞ்சு கொடி கம்பத்துக்கு மஞ்சத்தண்ணி ஊத்துறதுக்குள்ள உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி நான் தூக்கிட்டு போல. என் பேரு முத்துப்பாண்டி இல்லல. அதுக்கு முன்னாடி உன் தலைய தரையில போட்டு பந்தாடல. என் பேரு சம்மோ இல்லல. பாத்துருவோமா? பாத்துருவோம்ல, பாத்துருவோம். அவன் பெரிய சிலை கிட்ட நின்னு சாமி கும்பிட்டு ஏண்டா கோயில சுத்தி வர்றப்ப தூக்க வேணாமா? வேஷம் போடுறோம், லேட் பண்ணிட்டா சார். நாங்க என்ன செய்யறது? நீங்க தானே நாங்க உங்களை மாதிரியே வேஷம் கட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க. என்ன சார் இது? செவிட்டு மிஷின். ஏர்பாட்ஸ் போன கொடுங்க. இந்தாங்க சார். ஏய், இங்க பாருங்க, காதுக்குள்ள வைக்கணும். கையிலே வச்சு பாத்துட்டு இருக்க பிரசாதமா திங்கவா போறிய? காதுல வைங்கடா. இருக்க பயலுகளா. ஏய், நான் பேசுறது கேக்குதாடா? கேக்குது சார், கேக்குது சார். கேக்குது சார். நீ பேசுறதும் கேக்குதுடா. ஆமாண்டா, இனிமே எல்லாருமே இப்படிதான் கனெக்ட் ஆயிருப்போம். எல்லாருமே அவங்கவுங்க போன பாக்கெட்ல வச்சுக்கோங்க. திருவிழால தொலைச்சு கிழிச்சிட்டா சொல்லிட்டு கூடாதுன்ன? ஏய், சாதாரணமா பேசினாலே எல்லாருக்கும் கேக்கும். என்ன பேசி பாத்துக்கங்க. இனிமே எப்படிதான் நம்ம பேசிக்கணும்? இத பாருங்கடா, ரத்னா இதே கோவில்ல தான் வேஷம் போட்டு நிக்கிறா. அவளை தேடி பிடிச்சி அப்படியே கோயில் சன்னதிக்கு கூட்டி ஆறணும். என்ன ரத்னா யாரும் தெரியும்ல சார்? போட்டோ காமிச்சிங்கல்ல? அடையாளம் மிஸ் ஆயிடக்கூடாதுல. அவளை தூக்கிட்டு வந்து சன்னதி வாசல நிக்க வச்சா போதும்.
அங்க வச்சு தாலிய கட்டி அவளை என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன். சின்ன வேலை சார், தொடக்க போற நேரத்துல முடிச்சிருவோம் பாருங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க, போங்க. ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார். சரி சார். மனோஜ், அங்கே பாரு, இதே காளி திருவிழா. காளி உக்ரசாமி, ரத்தந்தான் அவளுக்கு பிரசாதம். இன்னைக்கு அவனை தீர்த்தேக்குள்ளே. நிச்சயமா தாத்தா, அதுக்கு தானே உன்னை இங்கே வர சொல்லியிருக்கேன். உன் கண்ணு முன்னாடி அவனை இங்கே வெட்டுவேன். அவன் தலையை இந்த பையில தனியாக வச்சு தருவேன். அதை அச்சன் கல்லறையில் வச்சு அவர் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும். 20 வருஷத்து புண்ணு, 20 வருஷத்து கண்ணீர், 20 வருஷத்து கோபம், இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிடும்ல. இனிமே நான் சந்தோஷமா சாவேன். எவிட அவன் அவன் என்ன வேஷம் கட்டியிருக்கான்னு எனக்கு அறியல தாத்தா. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிப்போம். வாங்க தாத்தா, நீங்கள் ஒரு பக்கம் போங்க, ஞான ஒரு பக்கம் போறேன். நீ அங்கிட்டு போ, ஞான் இங்கிட்டு போ. டேய் சண்முகம், நீ இங்கே தான் இருக்கியா? இப்போவே மனோஜை பார்க்கணும். எதியே, என்னடியே ஏதோ பராக்கு பார்த்துட்டு வர? சாமியை பார்த்து வா. ஏங்க, சாமியை அப்புறம் பார்த்துக்கலாங்க. நான் என் அண்ணனையும் அண்ணன் பிள்ளைங்களையும் தான் பார்க்க வந்தேன். ஆனா கண்ணிலேயே படமாட்டேங்கிறாங்களே. ரொம்ப முக்கியம். இப்ப மத்த குடும்பமும் வேஷம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கடையும் இல்லாம பறவம் போறவங்களை கைய நீட்டு பிச்சை எடுக்காங்க. இதுல அவங்களை பத்தி நீ என்ன செய்ய போத? நீ அவங்களோட சேர்ந்து கைய நீட்டு பிச்சை எடுக்க போதியா? ஏங்க வாய கழுவுங்க, அதுக்கு பேர் பிச்சையா? மடி பிச்சைங்க. சாமிக்காக வாங்குற காணிக்கங்க. உங்களுக்கு என்னைக்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய போது? பேசாம வர மாட்டீங்களா? எப்ப பாரு என் வாய புடுங்கிக்கிட்டு. அண்ணனை பாத்துட்டு வருதேன்னு போனா விடாம சாமியை பாக்க வாடி நிறுத்திட்டு போறீங்க. சாமியை நினைங்க, புண்ணியமாவது கிடைக்கும் கண்டதையும் நினைச்சுக்கிட்டு. சாமிய பக்கெட்ல நினைக்கணும், அதுல அபிஷேகம் பண்ணி புண்ணியம் தேடிக்க.
களைப்பா இருக்கு. முடியல அக்கா, இங்கிட்ட சத்த உட்காருவோன்டி. நானே ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டோம்ல. கோயிலுக்கு வந்து வம்பிழுத்துட்டு இருக்கா? ஏ எசக்கி, என்ன தெரியலையா? நான் தான் சிவபாலன். சாமி விஷயம்ல தட்ட முடியுமா? இந்தாங்க ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், உருகிட போது, சீக்கிரம் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். உனக்கு தோர்க்கே. ஐயா, அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. கூட வீராவும் கனி இருக்காங்களே, பாத்தீங்களா? முதல்ல போய் பிள்ளைங்களை பாக்குறேன். உங்களுக்கு தான் சனி அண்ணன் இருக்கார்ல, அவர் கூட போய் சாமியை பாருங்க. எங்கயாவது உட்கார இடம் இருக்கா? ஐஸ் பண்டி, குச்சி ஐஸ் சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. சாரி. சார், நான் குமார் பேசுறேன் சார். சொல்ற. நான் உங்களை பாத்துறேன் சார். எங்க பாத்த? இங்கதான் என் பக்கத்துல நிக்கிறாங்க சார். கண்ணுக்கு முன்னாடி இருக்காளா இல்ல போறாளா? இங்கதான் ஐஸ் வண்டியில ஐஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க சார்.
டேய் மிஸ் பண்ணிராத, கண்ணு முன்னாடி அவளை வச்சுக்கணும். ஏய் மத்தவங்களை கேட்டுச்சா? ஆ கேட்டுச்சு சார், கேக்குது சார். ஆ கேட்டுச்சு சார், அங்கதான் போயிட்டு இருக்கேன். போங்கட, நானும் ஒரே நிமிஷத்துல அங்க வந்துருவேன். தாத்தா, மனோஜ் அடையாளமே தெரியலடா. நான் தான் தாத்தா, அடையாளம் தெரியக்கூடாதுன்னு வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கேன். டேய் உன்னை தானே தேடிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு தாத்தா? சண்முக கிடைச்சிட்டான். அவ இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இருக்கானா? கடைசானா? ஆமா. எங்க எங்க இருக்கான்? வா அங்கதான், சிவ வேஷம் போட்டு சிவதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கான். அவ எந்த வேஷத்துல இருந்தாலும் நான் விட மாட்டேன். சரியான நேரம், ஈஸியா போட்டுடலாம், சீக்கிரமா. விடமாட்டேன் தாத்தா, அவனை கொல்லாம விடமாட்டேன். உன் கண்ணு முன்னாடி உன் நெஞ்சு பூ பூக்குற மாதிரி நான் அவனை தலை தனியா உடம்பு தனியா வெட்டி கொல்லுவேன். வாங்க தாத்தா போலாம். உடனடியா அவனை கொன்னு அவன் தலையை அறுத்தே ஆகணும். வாங்க போலாம். போய் குத்து, போய் குத்து, போ, ஓடா, போ. குரல் மாதிரி கேக்கு. அண்ணா, அண்ணா, மனோஜ் தப்பிச்சிட்டாங்க. அண்ணா, அண்ணா, கனி, ஆறு பாப்பா, என்னாச்சு? எங்க அண்ணன காணோம். ஏலே அவ்வளவுதானே? ஏம்ல இது பகல் நேரம், இம்புட்டு ஜனம் சுத்தி இருக்காவ, வளர்ந்த புள்ள இப்படி அழுவலாமா? அழாதலா, தைரியமா இருக்கணும்ல. ஏம்ல நீ கவலைப்படாத, உன் அண்ணன் வர வரைக்கும் நான் கூட நிக்கிதேன். இருக்க ஏன் ஆறுவ? எங்க அண்ணன். உன் அண்ணன் வந்தானா? ஏலே போட்டனா இம்புட்டு கூட்டத்துல பொம்பளை புள்ளி தனியா விட்டு போதியா நீ? பாரு எம்பிட்டு தவிச்சு போய் நிக்காவ. கோயில கூட்டம் ஜாஸ்தி இருக்குல்ல, ஒழுங்கா கைய பிடிச்சு கூட்டு போல. பொம்பளை புள்ளி நிக்க விட்டு எங்கடா போன நீ? சாரிண்ணே, இனிமே தனியா விட மாட்டேன்னே, பாத்தேன்னு நம்ம போலாம். போய் குத்து.
என்ன சார் செய்ய? டேய், யாரோட கவனத்தையும் கவரக்கூடாது. ஆளுக்கு ஒரு பக்கமா பதட்டம் இல்லாம ரொம்ப கேஷுவலா நடக்கிற மாதிரி மெல்லமா அவளை நெருங்குங்க. 10 அடி இடைவேளை விட்டு தள்ளி இருக்கணும். சரிங்க சார். சரி, பொசிஷனுக்கு வந்துட்டேன் சார். சரிடு, நான் அப்படியே பின்னால் இருந்து வந்து அவளுக்கு தாலி கட்டிடுறேன்.